ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 15,000. ஓகேங்களா, 15,000 வரைக்கும் இந்த செப்டம்பர் மந்தில் நல்ல ஒரு கேமரா ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஏ டு இசட் எல்லாத்துக்கும் போகிற மாதிரி 5 மொபைல். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி கிட்டேருந்துங்க, அதாவது ரியல்மியோட 11X 5G. இதோட டிஸ்பிளே அப்படின்னு 6.72 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே பேனல், 120Hzக்கான எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துறாங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120Hz கிடைக்குதுங்க, பெரிய டிஸ்பிளே, அது கூடவே பஞ்சோல் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வைஸ் வேறு லெவலாக இருக்கும் இந்த செக்மெண்ட்டில். பர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியா டெக் ப்ராசர் டிமென்சிட்டி 6100+ ப்ராசர் வந்து கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா 5G சிப்செட்டு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சிப்செட்டு, இந்த செக்மெண்ட்டில் டாப் பண்ணி சொல்லுவாங்க. அண்ட் அது கூட கேமரான்னு வரல, 64MP பிரைமரி கேமரா, 2MP டெப்த் சென்சர் கொடுத்துறாங்க, 8MP செல்ஃபி கேமரா. ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செக்மெண்ட்டில் டாப் பண்ணி சொல்லலாம், சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். 5000mAh பேட்டரி, 33W ஃபஸ்ட் சப்போர்ட் ஓடுது. இதோட ப்ரைசிங் அப்படின்னு 6+120GB பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15,000 தாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணாங்க, ஒன் ஆஃப் த சக்ஸஸ் மொபைலில் சொல்லலாம், சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ரியல்மியில். ஸோ இந்த செக்மெண்ட்டில் டாப்புங்க. அண்ட் செகண்டாக பார்க்குற ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோரோலா கிட்ட இருந்துங்க, மோட்டோ G 54 5G. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. இதோட டிஸ்பிளே அப்படின்னு 6.5 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே பேனல், 120Hzக்கான எல்சிடி டிஸ்பிளே தான் இங்கேயும் கொடுத்துறாங்க. டிஸ்பிளேஸ் வேறு லெவல், பர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக் ப்ராசர் டிமென்சிட்டி 7020+ வந்து கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா புது சிப்செட்டுங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க வேறு லெவல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 5G சிப்செட் தான். அண்ட் அது கூட கேமரா அப்படின்னு 50MP பிரைமரி, 8MP அல்ட்ரா வைட் வாய்ஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துறாங்க, 16MP செல்ஃபி கேமரா. கேமரா வைஸ் இந்த செக்மெண்ட்ல இந்த மொபைல் டாப் பண்ண சொல்லுங்க. இந்த இருக்குதுலயே பார்த்தா இந்த மொபைல் தான் டாப்னு சொல்லலாம் கேமரால. ஏன் பார்த்தா ஓஐ சப்போர்ட் கொடுத்துறாங்க, வேற லெவல் இருக்கும். 6000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சப்போர்ட் ஓடுது. பேட்டரியோட கெபாசிட்டி 6000mAh வேற லெவலுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 days கிட்ட வரும் பேட்டரி லைஃப், நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா கண்டினியூஸ் பண்ணிக்கலாம். 8+120GB பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16,000 தாங்க. 16000 8GB ரேம், 6000mAh பேட்டரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தாங்க இருக்குது. அண்ட் ஓஐ சப்போர்ட் கேமரா. ஸோ கேமரா வைஸ் பார்த்தா இந்த செக்மெண்ட்ல இதை பார்த்தீங்க டாப் பண்ண சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மூணாவது பார்க்குற ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் கிட்டேங்க, அதாவது இன்ஃபினிக்ஸோட Note 30 5G. இதோட டிஸ்பிளே அப்படின்னு 6.78 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே பேனல், 120Hzக்கான எல்சிடி டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துறாங்க. டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா டாப்பு. பர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக் ப்ராசர் டிமென்சிட்டி 6080+ வந்து கொடுத்துறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 5G சிப்செட் தாங்க. நம்ம பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா 5G மொபைல் தான். அண்ட் கேமரா அப்படின்னு 108MP பிரைமரி, 2MP டெப்த் சென்சர், 2MP மேக்ரோ, 16MP செல்ஃபி கேமரா. ஸோ கேமராவோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா தாறுமாறாக வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்த வாட்டி லான்ச் பண்ணிட்டு வராங்க. அந்த செக்மெண்ட்டில் இதுவும் பார்த்தீங்கன்னா 15K டாப் சொல்லலாம். 5000mAh பேட்டரி, 45W ஃபாஸ்ட் சப்போர்ட் ஓடுது. இதோட பிரைஸுக்கு நல்லா 4+120GB பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15,000 தாங்க. கரெக்டாக 15,000, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். டிசைனை பார்க்க தாறுமாறாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நாலாவது பக்கத்து ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி கிட்ட இருந்துங்க, ரெட்மியோட 12 5G. இதோட டிஸ்பிளே அப்படின்னு 6.79 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே பேனல், 90Hzக்கான எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துறாங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிஸ்பிளே தான் வேறு லெவல். பர்ஃபார்மன்ஸுக்கு குவால்காம் ஸ்னாப்டிராகன் 4 Gen 2. இது பார்த்தா நல்லாவே இந்த ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. லேக் இஷ்யூ, ஹீட் இஷ்யூ, இந்த பக்காவது எந்த இஷ்யூமே இல்லை, சூப்பரான தரமான சிப்செட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பர்ஃபார்மன்ஸ்க்கு. அண்ட் 50MP பெரியமாரி, 2MP டெப்த் சென்சர், 8MP செல்ஃபி கேமரா கொடுத்துறாங்க. கேமராவோட குவாலிட்டியும் தரமாக இருக்குது. 5000mAh பேட்டரி, 18W சப்போர்ட் ஓடுதுங்க. இதோட பிரைசிங் அப்படின்னு 4+120GB பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12,000 தாங்க. 12,000 என்ன தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டாப் லெவல் சிப்செட் வந்து கொடுத்துருவாங்க இந்த செக்மெண்ட்டில், நல்லா ஆப்டிமைஸ் பண்ண சிப்செட்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து 12,000 அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. அண்ட் ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா போக்கோ கிட்டேங்க, போக்கோட X5 5G. ஓகேங்களா, இதோட டிஸ்பிளே அப்படின்னா 6.67 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே பேனல், 120Hzக்கான ஆமுலேட் டிஸ்பிளே வந்து கொடுத்துறாங்க. ஸோ போக்கோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, கம்மி பட்ஜெட்ல வந்து ஆஃபர் பண்ணுவாங்க சைனீஸ் மொபைல். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 120Hzக்கு ஆமுலேட் டிஸ்பிளே வந்து கிடைக்குது. ஸோ அதனால் மூவி பார்க்குறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா தாறுமாறாக இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு குவால்காம் ஸ்னாப்டிராகன் 695+ வந்து கொடுத்துறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் டாப் பண்ண சொல்லலாம், நல்லா ஆப்டிமைஸ் பண்ண சிப்செட்டுங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அண்ட் கேமரான்னு 42MP பிரைமரி கேமரா, 8MP அல்ட்ரா, 2MP மேக்ரோ சென்சர் கொடுத்துறாங்க, 13MP செல்ஃபி கேமரா. கேமராவோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. 5000mAh பேட்டரி, 33W ஃபஸ்ட் சப்போர்ட் ஓடுது. இதோட பிரைசிங் நல்லா 6+120GB பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15,000 தாங்க. இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து டாப் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆமுலர் டிஸ்பிளே கொடுத்து 120Hzக்கு கொடுத்துருவாங்க இந்த செக்மெண்ட்டில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மூவி பார்க்குறதுக்கு அண்ட் உங்களுக்கு கேமிங்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பொருத்தமாக இருக்கும், சூப்பராகவே இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 5 மொபைலை தவிர வேறு எந்த மொபைலும் வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு மார்க்கெட்டில் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 5 மொபைல் வந்து டாப் பண்ணே சொல்லாங்க, டாப் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதை தவிர வேறு எந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்த்தே இல்லைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.